plastic plan, what is plastic? Right. Basically, the plastic surgery and the word, the plastic surgery, plastic is actually from a Greek word, plastikos. Plastikos in the Greek it means to mold. ஒருத்தர் ஒரு சிப்பி ஒரு கல்லிலேருந்து ஒரு சிப்பம் உருவாக்குறாரோ இல்லை ஒரு மண்பானை செய்கிறவர் அந்த மண்ணை மோல்டு பண்ணி அதை பானை பண்ணுறாரோ அது போல் பிளாஸ்டிக் சர்ஜரியில் நாங்கள் பாடியை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவோம். இப்போ ஏதாவது காரணத்தினால ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால சம் பார்க்கில் ஏதோ டேமேஜாக இருந்ததுன்னா அதை வி வில் மோல்டு அந்த பாடியை நம்ம மோல்டு பண்ணி அந்த டிஷ்யூஸ் எல்லாம் மோல்டு பண்ணி அது ஒரு அளவுக்கு நார்மல் ஃபங்க்ஷனும் ஃபார்முக்கு கொண்டு வரும்போது அது பிளாஸ்டிகாஸ் அந்த வேர்ல்டு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரின்னு வந்தது. ஸோ ஆக்சுவலி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரினா ஏதோ பிளாஸ்டிக் பொருள் யூஸ் பண்ணுவாங்க, வேற ஏதோ மெட்டீரியல் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 1% ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் தான் நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி பிளாஸ்டிக்னு ஒரு பொருள் யூஸ் பண்ணுவோம். அதுவும் யூஸ்வலி சிலிகான் ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் சில இப்போ சில காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸில் இல்லை சில பாடியில் சில இம்ப்ளான்ட்னு சிலதான் இருக்கும், அது மேட் அவுட் ஆஃப் பிளாஸ்டிக். அது உள்ளதான் இருக்கும், அது உள்ளதான், அது பாடிக்குள்ளேயே நம்ம வச்சுருவோம் அது. ஸோ தட் இஸ் அந்த சிச்சுவேஷனில் மட்டும்தான் நம்ம ஒரு பிளாஸ்டிக் பொருள் யூஸ் பண்ணுறோம் தவிர மற்றபடி பிளாஸ்டிக் சர்ஜரிக்கும் பிளாஸ்டிக்னு பொருளுக்கு ஜாஸ்தி சம்மந்தமே கிடையாது. இப்போ எந்த விதமான பேஷண்ட்ஸ் போயிட்டு வராங்க பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு? இப்போ அதகேன் ஒரு காமன் ப்ராப்ளம். இப்போ நார்மலாகவே உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷாலிட்டி எடுத்தீங்கன்னா, லைக் சே ஒரு நியூரோ சர்ஜரி எடுத்தீங்கன்னா ஒரு பிரெயின் சம்மந்தமாக ஏதோ பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை ஒரு கேஸ்ட்ரோ சர்ஜன் அப்படின்னீங்கன்னா வைரஸ் சம்மந்தமாக அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு அவங்க பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இல்லை ஒரு கார்டியாக் சர்ஜன். அன்ஃபார்ச்சுனேட்லி பிளாஸ்டிக் சர்ஜரியில் ஒரு ஒரு ரீஜனோ ஒரு ஆர்கனோ இருக்கு கிடையாது. ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரியில் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஃபுட் நாங்கள் நிறைய ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் கூட ஒர்க் கம்பைன்டாக ஒர்க் பண்ணுவோம். நியூரோ சர்ஜன்ஸ் கூட, கார்டியாக் சர்ஜன்ஸ் கூட, கைனகாலஜிஸ்ட் கூட, ஜெனரல் சர்ஜன்ஸ், ஆர்த்தோபெடிக்ஸ், இது மாதிரி நிறைய ஸ்பெஷாலிட்டிஸோட சேர்ந்து பண்ணுவோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சம் த காமன் கண்டிஷன்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ் ட்ரோன் இஸ் ஆக்சிடென்ட்ஸ். இப்போ அந்த ஆக்சிடென்ட் ரோட் ஆக்சிடென்ட்டாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆக்சிடென்ட்டாக இருக்கலாம். அது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகும்போது பாடியில் சில பார்ட்ஸ் டேமேஜ் ஆகலாம், அது கையாக இருக்கலாம், காலாக இருக்கலாம், உடம்பு, ஃபேஸ் எங்கூட இருக்கலாம். அது மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அதை சரி பண்ணுறதும் பிளாஸ்டிக் சர்ஜரி ஒரு ஏரியா. இன்னொரு பிக் ஏரியா பேர்ன் இன்ஜுரிஸ். அந்த காயம் தீக்காயம் வேரியஸ் டைப்ஸ் இருக்கு. அது மாதிரி தீக்காயம் வரும்போது பாடியில் இருக்கிற ஸ்கின் எல்லாம் டேமேஜ் ஆகுது. ஸோ அந்த டேமேஜ் பார்ட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது அதுவும் ஒரு டைப் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி. தவறான கருத்து நிறைய பேருக்கு இருக்கு என்னன்னா பிளாஸ்டிக் சர்ஜரியில நம்ம தழும்பே இல்லாம பண்ணணும், கம்ப்ளீட்டா நார்மல் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிஜத்தை பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல எங்க பாத்தீங்கனாலும் எந்த கண்ட்ரி எத்தனை அட்வான்ஸ் கண்ட்ரி ஆனாலும் காரே இல்லாமல் ஒரு தழும்பே இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணவே முடியாது, கண்டுபிடிக்கவே இல்லை இது வரைக்கும். எக்ஸப்ட் சில சிச்சுவேஷன்ஸ் அது என்ன சொல்லுவாங்கன்னா இன்ட்ரா யூட்ரைன் சர்ஜரியும் பண்ணுறேன். தட் இஸ் நம்ம கருவுக்கு இருக்கும்போது அந்த கரு மேலே நம்ம ஏதோ சர்ஜரி பண்ணினோம்னா அதில் தழும்பு வராது அப்படின்னு சில பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் அது மாதிரி சர்ஜரி நம்ம நார்மலாக பண்ண முடியாது. ஸோ அதனால் ஆஸ் ஆஃப் டுடே உலகத்தில் எங்கேயுமே தழும்பு இல்லாமல் பண்ண முடியாது. பட் பிளாஸ்டிக் சர்ஜரியை என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு சர்ஜரியோட ஒரு ஆப்ரேஷன், எந்த ஆப்ரேஷன் ஆனாலும் அதை இப்போ கட் பண்ணுவாங்கன்னு தையல் போடுவாங்க. ஸோ தையல் போடுற இடத்துல ஒரு தழும்பு விடுவாங்க. அந்த தழும்பு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாருன்னா, ஒரு சர்ஜன் பண்ணாருன்னா அந்த தழும்பு ஒரு அளவுக்கு நல்லா பண்ண முடியும். தட் இஸ் லெஸ் ஆப்வியஸாவோ ஜாஸ்தி தெரியாத தழும்பு தெரியாமல் ஒரு அளவுக்கு பண்ணலாம். இப்போ தழும்பே இல்லாமல் பண்ண முடியும். அனதர் ஃபேக்ட் என்னன்னா எல்லா தழும்புமே நாளடைவில் மாறும். அது பாடியே ஒரு மாதிரி கலர் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து அதுக்கு மெச்சுரேஷன் சொல்லுவோம். அது சில வருடங்களாகும், ஒரு மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும், இயர்ஸ் ஆகும். ஸோ இப்போ இன்னைக்கு பண்ணின தழும்பு கூட நீங்கள் ஒரு 5 வருஷம் கொஞ்சம் 10 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணலைன்னா கூட அது நார்மலாக கொஞ்சம் நல்லாவே ஃபேட் ஆகும்.
சோ நிறைய பேர் கேட்பாங்க கொஞ்ச நாள் ஆச்சுன்னா மறைஞ்சு போயிடுமா கேட்பாங்க. சோ எந்த தலைமுறையும் வந்து மறைஞ்சு போகலாம். நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஐடி மார்க்ஸ் வந்து ஸ்கார்ஸ் கொடுப்போம், அதனால மறைஞ்சு போகாது. பட் டெஃபினட்டா அதோட கேரக்டர் சேஞ்ச் ஆகும், அதோட கலர், அதோட தையல் இதெல்லாம் தெரியாம ஓரளவுக்கு தெரியாம. இப்ப பிளாஸ்டிக் சர்ஜரியில பாத்தீங்கன்னா நாங்க வந்து ரொம்ப ஃபைன் சூச்சர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த நூல் சூச்சர்ஸ் சொல்லுவாங்க, நூல் தைக்கிறதுக்கு. அது வந்து இப்போ நார்மல் ஒரு சர்ஜன் பண்ணாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் திக் சூச்சர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க, பெரிய நீடல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி பண்ணும்போது அந்த தழும்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஃபார்ம் ஆகும். பட் இதே வந்து இப்போ பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் பண்ணும்போது நாங்கள் வந்து ரொம்ப ஃபைன் சூச்சர்ஸ், ரொம்ப தின்னாக இருக்கும். சம்டைம் ஜஸ்ட் ஒரு முடி அளவு இதெல்லாம் தின்னஸாக இருக்கும், அவ்வளோ ஃபைன் சூச்சர்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி சூச்சர்ஸ், அது மாதிரி ஃபைன் நீடல்ஸ், ஒரு ஃபைன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா இன்னொன்று ஸோ அந்த ரெண்டு ஸ்கின்னே நம்ம பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு அந்த ப்ளூ அப்ளூ கொடுக்கணும்னா வெளியில் ஒரு தையல் இருக்காங்க, தைக்க வேண்டிய அவசியம் தைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஸ்கின்னை கொண்டு வந்துட்டு அதை நம்ம மேலே அதை ஒட்டி விட்டோம்னா அதை அப்படியே ஒட்டிக்கலாம். அது மாதிரி பண்ணலாம். அது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த சான்சஸ் ஆஃப் ஸ்காரிங் வில் பீ லெஸ், இல்லாமல் தள்ளு இல்லாமல் இல்லை, கொஞ்சம் கம்மியாகும், கொஞ்சம் கம்மியாகும். இப்போ டாக்டர், இப்போ இந்த தீப்புண்காயினோட இந்த ஃபயர் ஆகிட்டு வராங்க, இப்போ உருவமே மாறிடுது அவங்களுக்கு. இப்போ அவங்களுக்கு எப்படி பழைய உருவங்கள், அதாவது வந்து ஒருத்தருக்கு தீக்காயம் பாதிப்பு வந்துருச்சுன்னா நம்ம ஜென்ரலா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தீக்காயத்தை வந்து சில கிரேடிங் பண்ணுவோம். ஒன்னு வந்து நம்ம டெப்த்னு சொல்லுவோம், எவ்வளவு ஆழத்துக்கு அந்த தீக்காயம் ஆனதுன்னு, அதை வச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி. ரெண்டாவது வந்து பாடியோட சர்ஃபேஸில், அந்த பரப்பில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் பாதிப்பு இருக்குன்னு பார்ப்போம். இதை ரெண்டு வச்சு தான் யூஸ்வலாக அவங்களோட ட்ரீட்மெண்ட் நடக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் எதனால சொல்கிறோன்னா, ஃபஸ்ட்டு கிரே அப்படின்னு சொல்கிறோன்னா ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லெவல் இருக்கும். நம்ம நார்மலாக அப்பர் ஸ்கின், லோவர் ஸ்கின் வச்சுக்கலாம். அந்த அப்பர் ஸ்கின் மட்டும் பாதிச்சிருச்சுன்னா அதை வந்து நம்ம ஃபஸ்ட் டிகிரின்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் டிகிரி பர்ன். அது போல் ஃபஸ்ட் டிகிரி பர்ன் வந்து இப்போ பொதுவாக நம்ம வீட்லேயே இப்போ எதாவது வேலை பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணி கொஞ்சம் விழும், இல்லை டச் லேசாக ஒரு நெருப்பு நம்ம கையை தொடுவோம், ஒரு ஃபியூ மினிட்ஸ் போனால் கொஞ்சம் எரிச்சல் இருக்கும், பட் அதுக்கப்புறம் ஒரு ரெட்னஸ் வரும், அதுக்கப்புறம் தானாகவே அது மாறும். அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டிகிரி. ஸோ ஃபஸ்ட் டிகிரியில் வந்து பேசிக்காக நம்ம ஒன்றும் பண்ண வேண்டிய தேவையே இது, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹீல் ஆகிடும், அதில் வந்து பெரிய தழும்புலாம் வராது, அண்ட் ஆல்மோஸ்ட் 100% நார்மல் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டிகிரின்னு சொல்கிறோம். செகண்ட் டிகிரி வந்து மேல் தோல் மட்டும் இல்லாமல் உள்ளது கீழ் அடித்தோல்னு சொல்லுவோம். அந்த அடித்தோலோட ஒரு பாதி இது அடித்தோல் போயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம செகண்ட் டிகிரின்னு சொல்கிறோம். செகண்ட் டிகிரி காயம் வந்து அகெயின் சில காயங்கள் கொஞ்சம் தானாகவே ஆகலாம், ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆகும், சில தானாகவே ஆகும், இல்லை கொஞ்சம் இன்னும் ஆழமாக இருந்துச்சுன்னா அது வந்து தானாக ஆகாது. ஸோ தட் மீன்ஸ் ஏன் ஆறாதுன்னா நார்மலாக அந்த ஸ்கின்னோட ஹீலிங் பவர் வந்து ஸ்கின்னிலேருந்து தான் வரும், அடி ஸ்கின்லேருந்து வரும். ஸோ அந்த அடி ஸ்கின் வந்து பாதிச்சிருச்சுன்னா நார்மலாக அந்த ஸ்கின் வந்து ஹீல் ஆகாது. ஸோ அது மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம சர்ஜரி பண்ணோம். அந்த சர்ஜரிக்கு பேர் தான் வந்து ஸ்கின் கிராஃப்டிங்னு சொல்லுவோம். ஓகே, இட் இஸ் பேஷண்ட்டோட ஓன் தோலை எடுத்து நம்ம அந்த எந்த எந்த பகுதியிலேருந்து எடுப்பீங்க, பாடியிலேருந்து எங்கேருந்து வேணால் எடுத்தோம் எடுத்துக்கலாம், பாடியிலேருந்து 8 feet எங்கே வேணால் எடுக்கலாம். பட் பொதுவாக நம்ம எடுக்கக்கூடியது வந்து தொடையிலேருந்து எடுப்போம், காலிலேருந்து எடுப்போம், முதுகுலேருந்து எடுப்போம், எங்கே அவைலபிள். இப்போ தீ காயத்தில் வந்து பார்த்துக்கிட்டா அந்த ஸ்கின் என்ன, இல்லை அது வந்து யூஸ்வலாக தானாகவே ஆகும், அது வந்து இப்போ கீழே நம்ம ஒரு உரசினா எப்படி ஒரு காயம் வருது அது மாதிரி ஒரு காயம் ஆகும். ஸோ அது வந்து தீ காயத்தில் பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் டிகிரியோ செகண்ட் டிகிரி பேர்ன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த செகண்ட் டிகிரி பேர்ன் வந்து எப்படி தானாக ஒரு ரெண்டு வாரத்தில் ஆறிடுவோம், அதே போல் நம்ம எங்கேருந்து தோல் எடுக்கிறோமோ அதுவும் ஒரு சுமார் ஒரு ரெண்டு வாரத்தில் ஆறிடும். பேர்ன்ஸில் வந்து நம்ம எந்த இடத்துல எடுக்க முடியுமோ அந்த இடத்துல எடுத்துக்கணும். இப்போ சப்போஸ் தொடையிலலாம் காயம் இருக்குது அப்படின்னா அப்படி தான் அங்கே எடுத்து முடியும். ஸோ அப்போ நம்ம வந்து கையிலேருந்தோ இல்லை முதுகுலேருந்தோ வயிற்றுலேருந்தோ எடுக்கலாம். பொதுவாக வந்து ஃபேஸ், கை, கால், அந்த கைனா உள்ள கை கால் என்றது வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குமா, இல்லை வேரியேஷன் இல்லை, டெஃபினட்டாக வேரியேஷன் உண்டு. எஸ்பெஷலி உள்ளங்கையும் உள்ளங்காலும் திக்காக அந்த ஸ்கின் வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் இருக்கு, ஏன்னா அது வந்து இன்னும் திக்கராக இருக்கும், அதோட டோட்டல் கேரக்டர் டிஃப்ரெண்ட். அதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வேர்க்காது, ஹேர் வராது. ஸோ அது மாதிரி ஸ்கின் அது.
பட் மற்ற இடத்துல ஓரளவுக்கு நார் ஸ்டேம் கேரக்டர் இருக்கும், பட் திக்னஸ் வேரி ஆகும். இப்போ முதுகில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி திக்னஸ் இருக்கும், ஃபேஸில் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும், அது மாதிரி வேரியேஷன் இருக்கும். ஸோ அசஸ் நம்ம வந்து ஸ்கின் எங்கேயோட எடுக்கலாம் எடுத்துக்கலாம், பட் பொதுவாக நம்ம எடுக்கிறது வந்து தொடை, கால், கை, பேக்கு இது மாதிரி இடத்துல இருந்து எடுக்கும். ஸோ இது மாதிரி நம்ம ஸ்கின்னை எடுத்து அந்த காயத்தை வந்து நம்ம வந்து ஹீல் பண்ண வேண்டும். அதே போல் தான் 30 டிகிரி, 30 டிகிரினா டோட்டலாகவே அந்த மேல்தோல் உள் தோல் டோட்டலாகவே போயிடுச்சு போச்சு நடக்கும். ஸோ அந்த பொண்ணு வந்து 100% அது தானாகதான். ஸோ இதே ரொம்ப சின்னது ஒரு 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 சென்டிமீட்டர் தான் காயம் அப்படின்னா அது தானாக ஆகிடும். பட் சப்போஸ் ஒரு கை ஃபுல்லாக போயிடுச்சு, ஒரு கால் ஃபுல்லாக காயம் இருக்குன்னா அதுக்கு நம்ம டெஃபரெண்ட்டாக நம்ம ஸ்கின் கிராஃப்டிங் பண்ணிடணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா சர்ஜரி பண்ணும்போது அந்த டெட் ஸ்கின்னை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த காயத்து மேலே நம்ம வந்து பாடி பேஷண்ட்டோட ஓன் ஸ்கின்னை போடுறோம், போட்டு அது ஸ்கின் கிராஃப்டிங்னு சொல்லி பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நம்ம இது மாதிரி ஸ்கின் கிராஃப்டிங் பண்ணி நம்ம வந்து சர்ஜரி பண்ணினோம்னா அது டெஃபரெண்ட்டாக ஒரிஜினல் மாதிரி வரைய வராது. இந்த ஃபஸ்ட் டிகிரியும் ஓரளவுக்கு செகண்ட் டிகிரியும் தானாகவே ஆறக்கூடிய காயங்கள் வந்து பெரிய தழுப்பு இருக்காது. ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் ஐ விட் சே 95% பார்த்தா வந்து அந்த ஃபஸ்ட் டிகிரி செகண்ட் டிகிரி எல்லாம் ஒன்றுமே தெரியாது, பெருசாக ஒன்றுமே தெரியாது. பட் எப்போ நம்ம ஸ்கின் கிராஃப்டிங் பண்ணியிருக்கோமோ இல்லை அது வந்து கிராஃப்டிங் பண்ணாமல் அந்த காயம் ஆகிருக்கும். இப்போ சில பேருக்கு வந்து நாங்கள் சொல்லுவோம் இது வந்து ஆழமான காயம், இதுக்கு டெஃபினட்டாக நீங்கள் சர்ஜரி பண்ணி ஆகணும்னு. பட் அவங்க வந்து இல்லை எங்களுக்கு சர்ஜரிலாம் வேண்டாம் அப்படியே நாங்கள் ஆத்திடுவோங்க அப்படின்வாங்க. அதுபோல் ஆகும்போது வந்து அந்த தழும்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். ஆப்வியஸாக வந்து அந்த காயம் வந்து தானாக ஆறக்கூடிய வாய்ப்பு இல்லை, அது தழும்பு தான் ஹீல் ஆகும். அதுபோல் தழும்புல ஹீல் ஆகும்போது ரொம்ப வெளியில் ரொம்ப தெரியும். இப்போ சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்துலாம் அப்படியே சுருங்கியிருக்கோம், ஃபேஸ்லாம் சுருங்கியிருக்கோம், கை கால்லாம் பார்த்தீங்கன்னா மடங்கியிருக்கோம். அது மாதிரி பேஷண்ட்ஸ் தான் வந்து சர்ஜரி பண்ணாமல் அப்படியே நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணியே ஏதோ ஆயின்மெண்ட் போட்டு போட்டு ஆத்திருப்பாங்க. கேட்டிங்கன்னா 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, அதெல்லாம் அது மாதிரி காயம் ஆறும்போது தான் தழும்பு ரொம்ப ஃபார்ம் ஆகும். பொதுவாக நம்ம ஏர்லியராக சர்ஜரி பண்ணிட்டோம், இப்போ நீங்கள் பேஷண்ட் வந்த உடனே டீப் பேர்ன் இருக்குன்னு தெரியும். ஒரு வாரத்துக்குள்ளாலே நம்ம சர்ஜரி பண்ணி அந்த டெட் ஸ்கின் எல்லாம் எடுத்து வேறு ஸ்கின் எல்லாம் போட்டுட்டோம்னா யூஸ்வலாக சில தாய்மொழி அவ்வளோ தெரியாது. பட் நிறைய ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வேறு இருக்குது. இப்போ நம்ம நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம தோல் போட்டுட்டோம் அவ்வளோதான் அவரோட காயம் அரைச்சிடலாம், அதுக்கு பிறகு நிறைய கேர் அது எவ்வளோ அது மேபி ஃபியூ மந்த்ஸ் ஆர் இயர்ஸ் கூட பண்ண வேண்டியது. சில க்ரீம்ஸ் கொடுப்போம், சில ஜெல் ஷீட்டு, சில சிலிகான் ஜெல் ஷீட்டு கொடுப்போம், சில பேருக்கு வந்து ப்ரெஷர் கார்மெண்ட் ஒரு டைட்டாக சாக்ஸ் கொடுப்போம், அதெல்லாம் நீங்கள் போட்டு அந்த எக்ஸசைசஸ்ஸு சில இப்போ சப்போஸ் கையில எல்லாம் இருக்கு ஸ்பிளின்ஸ்னு கொடுப்போம், ஸ்டூடெண்ட் அந்த கை வந்து ஒரு பொசிஷன் இருக்கும் அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா கை கால்லாம் அப்படியே மடங்கி போயிடும். ஸோ அதெல்லாம் மடங்காமல் இருக்கிறதுக்கு சில ஸ்பிளின்ஸ்லாம் கொடுப்போம். இதெல்லாம் கொடுத்து பண்ணிடணும்னா டெஃபினட்டாக ரிசல்ட் நல்லாயிருக்கும் அண்ட் ரொம்ப தழும்பெல்லாம் தெரியாமல் இருக்கும். இப்போ டெஃபினட்டாக 100% நார்மல் மாதிரி ஒரிஜினல் ஸ்கின் மாதிரி கொண்டு வர ரொம்ப கஷ்டம்.